அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் ஆனுவல் பேனர் பற்றி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் அதுக்கான ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சார் டேரெக்டாக வந்து டிஎன்பிசிக்கு கால் பண்ணுங்கள், ஏன்னா வந்து அவங்களே இப்போ குழப்பான நிலையாக இருக்காங்க. ஸோ நேற்று முதல் நாள் என்னாச்சுன்னா, டிஎன்பிசி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பாலச்சந்திரன் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மீட் பண்ணியிருக்காரு. அதனுடைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த பேசும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ சில குழப்பங்கள் இருக்குது, அதுக்கான விடைகள் வந்து பார்த்திங்கன்னா வரும் வாரங்களில் தெரிய வரும். ஏன் வர வாரத்தில் தெரிய வரும் அப்படின்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி குரூப் ஃபோருடைய செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஐடியா அவங்களாவே கொடுக்க போகிறாங்க. என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45 மார்க் கட்டாயம்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றினா ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபேர் வந்து குரூப் 2 ப்ளூம்னு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா குரூப் 4 கால்ஃபேர் வெளியிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் கூட வெளியிடலாம். ஏன்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாச்சு, அவங்க வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும். கடைசி குரூப் 4 வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. குரூப் 2 ப்ளூம்னரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஆக போகுது. 2018 தான் வந்துச்சு, 19, 20, 21 நவம்பர் வந்துருச்சு அப்படின்னா 3 வருஷம் ஆக போகுது குரூப் 2 ப்ளூம்னரி வந்து. ஸோ இதில் வந்து எதை வேணாலும் விடலாம், எந்த கால்ஃபேர் வேணாலும் விடலாம். ஸோ நான் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தரேன். என்ன அப்படின்னா, இப்பொழுதுலேருந்தே வந்து தமிழ் கட்டாயம் என்று தெரிஞ்சு போச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 6th to 12th வரைக்கும் தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னா தமிழ்ன்றது கட்டாயன்றதால குரூப் 4 வந்தாலும் தமிழ் நிச்சயமாக 100 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 வந்தாலும் யூனிட் 89 சொல்லியிருக்காங்க, அதனால் அதுக்கு யூஸ் ஆயிடும். இப்போதுலேருந்தே தமிழ் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புதிய புத்தகமும் படிக்க ஆரம்பிங்க, பழைய புத்தகமும் படிக்க ஆரம்பிங்க. திரும்ப திரும்ப கமெண்ட் செக்ஷனில் குரூப் 4 வருமா குரூப் 2 வருமானு திரும்ப கேட்கறதால எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது. ஏன்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் என்னாச்சு, தமிழ் கட்டாயன்றதால உங்களுக்கு கொஷின்ஸ் வரதான் போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து குரூப் 2 ப்ளூம்னரி வந்துருச்சு அப்படின்னா, ஆனால் எல்லாருடைய விருப்பமும் குரூப் 4 ஒரு வேலை வேணுன்றது தான் இருக்கும். ஆனால் குரூப் 2க்கும் ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க வந்து இப்போதைக்கு மெயின்ஸ் தயாராக இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா, மெயின்ஸ் தான் சில பேருக்கு வந்து என்னென்னே தெரியாது, ஏதோ சிலபஸ் இருக்குது, ஆனால் வந்து ஒரு சதவீதம் கூட முயற்சி செய்ய மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், குரூப் 4 தான் வந்து எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். குரூப் 4 ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம் அப்படின்றது தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து இப்போதுலேருந்தே வந்து 6th to 12th வரைக்கும் தமிழ் படிக்க ஆரம்பிங்க. என்னுடைய கனிவான வேண்டுகோள், தமிழ் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா தமிழ் கட்டாயன்றது முடிவாயிருச்சு, அது எவ்வளவு மார்க்குன்னு தெரியல இல்லையா. ஸோ தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யார் டெஸ்ட் பேட்ச் போட்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டியூட்டில் பேட்ச் போட்டாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போதுலேருந்தே தயாராக இருங்க, சரிங்களா? ஆனுவல் பிளானர் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வரும். ஏன்னா இப்போதைக்கே வர வாய்ப்பே கிடையாது. கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க ஆனுவல் பிளானர் டிசம்பரில் தான் வரும். டிசம்பர் வந்து 1லேருந்து ஒரு 18 தேதிக்குள்ளே 20 தேதிக்குள்ளே வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு கால்ஃபேர் வரும், அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2 கால்ஃபேராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தான் தமிழ் படித்து தயாராங்க. ஆனுவல் பிளானர் நிச்சயமாக டிசம்பரில் தான் வரும், இப்போதைக்கு வர வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? அன்னகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி எவ்ரி வெனஸ்டே நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து குரூப் 2 குரூப் 4 2A லேப் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் ஸோ எல்லாத்துக்குமே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெஃபரல் கோடு காமராஜர் KAMARAJAR இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 தமிழ் வழி பாடம் தமிழ் மீடியத்துக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 4ஆம் தேதி. லிங்க் கீழே இருக்குது, ரெஃபரல் கோடு காமராஜர் இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஃபீஸ் தேச்சுக்குன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் இருக்கும், சரிங்களா? வாகைன்னு சொல்லிட்டு குரூப் 1 பேட்ச் தமிழ் வழி பேட்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லிங்க்கு கிடக்கு, ரெஃபரல் கோடு காமராஜர் போட்டுக்கோங்க, சரிங்களா? வெற்றின்னு சொல்லிட்டு குரூப் 1 மெயின்ஸ் கிளாஸ் கோர்ஸ் பேட்ச் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து லைவ்லேயே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, லைவ்லேயே வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், டவுட் கிளியர் பண்ண முடியும். டெஸ்ட் சீரியஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக் எல்லாமே வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இலக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் 2A ப்ளூம்னரி. ஸோ இப்போ எக்ஸாம் வரப்போது அதுக்கு தான் இது 8 மாதம் பேட்ஜி. கீழே லிங்க் இருக்குது, 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெஃபரல் கோடு மறக்காமல் காமராஜர்னு போட்டுக்கோங்க, சரிங்களா? காம்ப்ரிஹென்சிவ் கோர்ஸ் அண்ட் குரூப் 1 ப்ளூம்னரி மெயின்ஸ் ரெண்டுமே சேர்த்துருக்கு, 1 இயர் பேட்ஜு 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? அதேமாதிரி அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் பேட்ஜு 2 மாதம் தான், 8ஆம் தேதி. இப்போ எல்லாருமே ப்ளூம்னரி படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இப்போவே மெயின்ஸ் படித்து ரெடி ஆகிருங்க, சரிங்களா? அதுமாரி வந்து டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துட்ருக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செம்மொழி தேர்வு சாயந்தரம் 6 மணிக்கு டெஸ்ட்டு வெனஸ்டே அன்றைக்கி, சரிங்களா? ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?